Welcome students. In the online class, we will talk about a topic single phase induction motor. Three phase induction motor, it is also called rotating transformer. Transformer is primary, secondary winding and center la rotor rotate aaradhunala adukku innoru per rotating transformer. Now, single phase induction motors pathi nam padikka porom. In the single phase induction motor, innoru per enna appadina, it is also called split phase induction motor. So, what is karanam abingiradha nama video pogumbodhu ungalku theriyum. So, ipo nama three phase induction motor la enna la paathomo adhe da apdiye inge vara pogudhu. Aanal ore oru difference pathingana stator winding ku nama kudukka pora supply single phase supply avladha. So, appo neenga constructional diagram vandu ungalku eppadi potturupanga na இது வந்து single phase induction motor உடைய outer part stator and center part rotor. So single phase நால 1-5 அப்படினு mark பண்ணியிருக்கேன். ரைட்டுங்களா? சரி இப்போ இதுக்கு என்ன பண்றீங்க? ஒரே ஒரு சப்ளை மட்டும் தான் கொடுக்கறீங்க. அந்த லைனுக்கு அந்த வயரை நீங்க என்ன பண்ணலாம்? L அப்படினு mark பண்ணலாம். இல்லனாக்க P. L னா லைன் வயர் அல்லது P னாக்க phase wire. ரெண்டுமே ஒண்ணுதான். So L அல்லது P னு mark பண்ணிக்கலாம். So அப்ப ஒரே ஒரு ஃபேஸ் சப்ளை மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இதுதான் த்ரீ ஃபேஸுக்கும் சிங்கிள் ஃபேஸுக்கும் உண்டான மேஜர் டிஃப்ரென்ஸ். ஓகே ரைட். அடுத்தது எப்படி நம்மளுடைய இண்டக்ஷன் மோட்டார் ஒர்க் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ சென்டரில் வந்துட்டு உங்களுக்கு ரோட்டார் வைண்டிங்ஸ் எடுத்திருக்காங்க. சுற்றி வர உங்களுக்கு ஸ்டேட்டார் காம்பனண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஸ்டேட்டார் காம்பனண்ட்டுக்கு ரெண்டு சைட்லேயும் ஃபீல்டு மேக்னெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஃபீல்டு மேக்னெட் 1, இது ஃபீல்டு மேக்னெட் 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் நீங்கள் இப்போ சப்ளை வயரை வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. இங்கே ஃபீல்டு மேக்னெட் அப்படிங்கிற ஒன்றும் கிடையாது, ஸ்டேட்டார். ஸோ ஸ்டேட்டார் தான், அதை சுற்றி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா வைண்டிங்ஸ் வந்துட்டு சுற்றி வச்சுருக்கோம். ரைட்டா? ஸோ அந்த வைண்டிங்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ வைண்ட் உங்களுக்கு சப்ளை சிங்கிள் ஃபேஸ் கொடுக்குறப்ப பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் போலாரிட்டி இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் PN மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பாட்டுக்கு PN ரெண்டு சப்ளை கொடுத்துருக்காங்களேன்னு யோசிக்காதிங்க. இது டூ ஃபேஸ் கிடையாது, சிங்கிள் ஃபேஸ் தான். ஒரே ஃபேஸ் சப்ளையில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல்ஸை இண்டிகேட் பண்ணுறதுக்காகத்தான் இங்கே அந்த பி மற்றும் என் அப்படிங்கிற லெட்டர்ஸ் யூஸ் ஆகிருக்குது. ஓகே. ஸோ ஸ்டேட்டாருக்கு நம்ம வைண்டிங்ஸ் கொடுத்தாச்சு அண்ட் ரோட்டார் சென்டரில் இருக்குது. இப்போது இங்கே நீங்கள் சிங்கிள் ஃபேஸ் சப்ளை வந்துட்டு ஆன் பண்ணி விடுறீங்க. ஸ்டேட்டார் வழியாக சிங்கிள் ஃபேஸ் சப்ளை போகுது. போகிறப்ப ஆல்டர்னேட்டிங் ஃபீல்டு வந்துட்டு உங்களுக்கு ஸ்டேட்டாரில் உற்பத்தி ஆகும். ஸோ இதன் காரணமாக ரோட்டாரில் இஎம்எஃப் வந்துட்டு உற்பத்தி ஆகும். அதனால் ரோட்டார் வந்துட்டு சுற்ற ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் தானே இண்டக்ஷன் பிரின்சிபல். நீங்கள் ஒரு வைண்டிங் வந்துட்டு சப்ளை கொடுக்கும் பொழுது இன்னொரு வைண்டிங்கில் எஃபெக்ட் பார்க்கலாம். ஸோ அதான் இண்டக்ஷன் மோட்டார்னு அதுக்கு பேர். இண்டக்ஷன் பிரின்சிபல் அடிப்படையில் ஒர்க் ஆகிறதுனால அந்த மோட்டாருக்கு பேர் இண்டக்ஷன் மோட்டார். ஓகே. ஸோ இதுதான் சிம்பிள் ஒர்க்கிங் கண்டிஷன். சரி, இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு, இது வரைக்கும் நீங்கள் பார்த்த அந்த த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் எல்லாமே செல்ஃப் ஸ்டார்டிங். ஏன்னா டார்க் வந்துட்டு இருக்கும், பேக் இஎம்எஃப் வந்துட்டு ஆரம்பத்தில் ஜீரோ இல்லை அப்படிங்கிற காரணத்தினால தானாகவே சுற்ற ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அங்கே படிச்சிங்க. ரைட்டா? த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரில். ஆனால் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் அப்படிங்கிறது இட் இஸ் அ நான் செல்ஃப் ஸ்டார்டிங் டைப் ஆஃப் மோட்டார். தன்னால் சுத்த ஆரம்பிக்காது. என்ன காரணம் அப்படிங்கிறத தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ரோட்டார் வைண்டிங்ஸ் வச்சுருக்கீங்க இல்லையா? ஸோ ரோட்டார் வைண்டிங்கில் மேலே ஒரு சில செட் ஆஃப் கண்டக்டர்ஸ் வச்சுருப்பீங்க அண்ட் கீழே ஒரு செட் ஆஃப் கண்டக்டர்ஸ் வச்சுருப்பீங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ் தான் நீங்கள் என்னன்னு வைப்பீங்க, இசட்னு வைப்பீங்க. ஸோ அப்போ கண்டக்டரில் ரோட்டாரில் மேல் பகுதி கொஞ்சம் இருக்கும், ரோட்டாருடைய கீழ் பகுதியில் கொஞ்சம் கண்டக்டர்ஸ் இருக்கும். மேல் பகுதியில் இருக்கக்கூடிய கண்டக்டர்ஸ் எல்லாமே டவுன்வர்ட் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணும் அண்ட் கீழே இருக்கக்கூடிய கண்டக்டர்ஸ் எல்லாமே அப்வர்டு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணும். புரியுதா? ஸோ அப்போ டாப்பில் இருக்கக்கூடிய கண்டக்டர்ஸ் லோ டுவர்ட்ஸ் டவுன்வர்ட் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் பாட்டமில் இருக்கக்கூடிய கண்டக்டர்ஸ் டுவர்ட்ஸ் அப்வர்ட் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ இந்த ரெண்டு இஎம்எஃப்மே ஈக்குவலாக தான் இருக்கும், அதனால ரெண்டுமே என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ அப்பர் இஎம்எஃப் ஈக்குவல் டு லோயர் இஎம்எஃப் ரெண்டும் கேன்சல் ஆகிறப்ப இஎம்எஃபே அந்த இடத்துல இருக்காது. அப்படிங்கிறப்ப டார்க் டெவலப் ஆகாது, இந்த மோட்டார் தன்னால் சுத்தாது. ஓகே. த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் செல்ஃப் ஸ்டார்டிங் டைப். ஆனால் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ செல்ஃப் ஸ்டார்டிங் டைப். அதுக்கு ரீசன் இதுதான். ஓகே, அப்பர் அண்ட்
பாட்டம் EMF கேன்சலேஷன்னால அந்த எஃபெக்ட் நடக்குது. ஓகேவா? சரி, அப்புறம் இந்த சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷனுடைய ஆப்ரேட்டிங் பிரின்சிபல் என்ன அப்படின்னாக்க, டபுள் ஃபீல்டு ரொட்டேட்டிங் தியரி. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஃபீல்டு வந்துட்டு இங்கே உற்பத்தி ஆகுதுல்ல, ஸோ அந்த ஃபீல்டை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அப்பர் இஎம்எஃப் அண்ட் லோயர் இஎம்எஃப் கேன்சல் ஆகிடுது, டார்க் டெவலப் ஆகலை, மோட்டார் ரொட்டேட் ஆகாது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய ஆக்சுவல் மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கு இல்லையா, அதை ரெண்டு பார்ட்டாக பிரிக்க போகிறாங்க. ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன், ஃபைவ் எம் அப்படிங்கிறது யுவர் ஆக்சுவல் மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ், தட் இஸ் டிவைடட் இன் டு டூ காம்பனன்ஸ். அப்போ என்ன வரும், ஃபைவ் எம் பை டூ, ஃபைவ் எம் பை டூ. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வரும். இதைத்தான் உங்கள் புக்கில் எப்படி போட்டிருப்பாங்கன்னா, ஃபைவ் எஃப் அண்ட் ஃபைவ் பி அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ ஃபைவ் எஃப் அப்படிங்கிறது ஃபார்வர்ட் ரொட்டேஷன் ஃபீல்ட், அண்ட் ஃபைவ் பி அப்படிங்கிறது பேக்வர்ட் அல்லது ரிவர்ஸ் ரொட்டேஷன் ஃபீல்டு அப்படிம்பாங்க. ஓகே, ஸோ அப்போ ஃபைவ் எஃப் எவ்வளோ இருக்கும், அதுவும் ஃபைவ் எம் பை டூ தான் இருக்கும். ஃபைவ் பி எவ்வளோ இருக்கும், அதுவும் ஃபைவ் எம் பை டூ தான் இருக்கும். ஸோ நம்ம ஜென்ரேட் ஆகக்கூடிய மேக்னட்டிக் ஃப்ளக்ஸை ரெண்டு ஈக்குவல் ஹாஃப் ஆஃப் பிரித்து, ஒன்று ரோட்டாரை ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறதுக்காகவும், இன்னொன்று ரோட்டாரை ரிவர்ஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறதுக்காகவும் வச்சுருக்கோம். ஸோ அப்போ ரெண்டு ஃபீல்டை வச்சு ரோட்டாரை ரெண்டு டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறதுனால இந்த கான்செப்டுக்கு பேர் டபுள் ஃபீல்ட் ரொட்டேட்டிங் தியரி அப்படின்னு வச்சுருக்காங்க. அண்ட் இந்த தியரியை கொடுத்த சயின்டிஸ்டுக்கு பேர் ஃபெராரி அப்படிங்கிற ஜெர்மனி நாட்டை சார்ந்த ஒரு ஆட்டோமொபைலைஸ்ட் ரைட்டாக அவர் தான் வந்துட்டு கண்டுபிடிச்சாப்ல. சரி, அடுத்து இப்போது நம்ம இண்டக்ஷன் மோட்டாருடைய ஒரு முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நாட் செல்ஃப் ஸ்டார்டிங், தன்னால் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகாது. நீங்கள் இந்த டபுள் ஃபீல்டெல்லாம் பிரித்து அப்ளை பண்ணதுக்கப்புறமா தான் அது ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி அதை ஸ்டார்ட் பண்ண வைக்கிறது, அதைத்தான் இங்கே போட்டிருக்காங்க. கன்வர்ஷன் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் ஃப்ரம் நான் செல்ஃப் ஸ்டார்டிங் டு செல்ஃப் ஸ்டார்டிங். ஸோ செல்ஃப் ஸ்டார்டிங்கை மாற்ற என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுடைய ஸ்டேட்டார் வைண்டிங்ஸே இப்போ ரெண்டாக பிரிக்க போகிறோம். ஆக்சுவலாக ஒரே ரோட்டார் தான், அதை சுற்றி ஒரே ஸ்டேட்டார் தான். ஆனால் ஸ்டேட்டாரை இப்போ நீ ரெண்டாக பிரிக்கிற, ஒரு ஸ்டேட்டார் வைண்டிங்க்கு பேர் மெயின் வைண்டிங், அண்ட் இன்னொரு ஸ்டேட்டார் வைண்டிங்க்கு பேர் ஆக்சிலரி வைண்டிங். ஓகேவா? ஸோ ப்ராக்கெட்டில் இது வந்துட்டு எம் டபிள்யூ, இது வந்துட்டு ஏ டபிள்யூ. பட் ரோட்டார் வைண்டிங் வந்துட்டு ஒன்று தான் சென்டரில், ஸ்டேட்டார் வைண்டிங்ஸை மட்டும் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, மெயின் அண்ட் ஆக்சிலரி. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மெயின் வைண்டிங்க்கு ஒரு சிங்கிள் ஃபேஸ் சப்ளை கொடுப்பீங்க, ஆக்சிலரி வைண்டிங்க்கு ஒரு சிங்கிள் ஃபேஸ் சப்ளை கொடுப்பீங்க. அப்போ ரெண்டையும் கூட்டினா உங்களுக்கு என்னவாயிடுது, டூ ஃபேஸ் சப்ளை ஆகிடுது, ரைட்டுங்களா? ஸோ டூ ஃபேஸ் சப்ளைங்கிறப்ப உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ் சப்ளை வந்துட்டு இந்த மாதிரி கேன்சல் ஆனாலும் கூட, பாக்கி இருக்கக்கூடிய இன்னொரு ஃபேஸ்லேருந்து வரக்கூடிய சப்ளை இந்த ரோட்டாரை ரொட்டேட் பண்ணும். ஓகே, ஒரே ஒரு ஃபேஸ் சப்ளை யூஸ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு கேன்சலேஷன் எஃபெக்ட் வந்துச்சு, அது கேன்சல் ஆனாலுமே இன்னொரு ஃப்ளக்ஸ் பின்னாடி வர்றதுனால அது அந்த ரோட்டாரை ரொட்டேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். ஸோ ஆக்சுவலாக இண்டக்ஷன் மோட்டார் அப்படிங்கிறது சிங்கிள் ஃபேஸ் தான், அதை செல்ஃப் ஸ்டார்டிங்காக மாற்றுறதுக்காக வைண்டிங்ஸ் பிரிக்கப்படும் பொழுது அது டூ ஃபேஸ் சிஸ்டமாக மாறுது. ஓகேவா? சரி, அடுத்து நம்ம இப்போ த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்ஸ் பற்றி படித்தோம். அதனுடைய முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ஸ்டார்டிங் டார்க் ரொம்ப கம்மியாக இருக்கும், அண்ட் பவர் ஃபேக்டர் அப்படிம்பாங்க. பவர் ஃபேக்டர்னா என்னென்னா காஸ் ஃபைவ், இதான் வந்துட்டு பவர் ஃபேக்டருக்கு உண்டான ஃபார்முலா. ஸோ ஃபைவ் அப்படிங்கிறது மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ், தி அமௌண்ட் ஆஃப் மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் இன்டியூஸ்டு பர் போல். ஸோ அதைத்தான் நம்ம ஃபைவ் அப்படிம்போம். ஸோ அதுக்கு காஸ் அப்படிங்கிற ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் எடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் பவர் ஃபேக்டர். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அதிகமான இஎம்எஃப் வந்து ரோட்டார் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் பவர் ஃபேக்டர் ரொம்ப கம்மியாக இருக்கிறப்ப அது அவ்வளவா எஃபிஷியண்டான சிஸ்டம் இல்லை. ஸோ அது த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாருடைய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அப்போ பவர் ஃபேக்டர் கம்மியாகும் பொழுது ஆப்வியஸ்லி எஃபிஷியன்சியும் கம்மியாகும், அண்ட் அது அதில் அதிகமான பார்ட்ஸ் த்ரீ ஃபேஸ் சப்ளை யூஸ் பண்ணுறப்ப அது ரொம்ப காஸ்ட்லி அல்லது எக்ஸ்பென்சிவான மோட்டார் ஆகிடுது. ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம அதே இண்டக்ஷன் மோட்டாரை சிங்கிள் ஃபேஸ் வச்சு ஆப்ரேட் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். சரி, இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, நம்மளுடைய வைண்டிங்ஸ் இருந்துச்சுல ஸ்டேட்டார் வைண்டிங், அதை ரெண்டாக பிரிச்சிங்க, ஒன்று மெயின் வைண்டிங், இன்னொன்று ஆக்சிலரி வைண்டிங். ஸோ ஒரு வைண்டிங்கை ரெண்டாக பிரித்த காரணத்தினால அதுக்கு பேர் ஸ்பிளிட் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் அப்படிங்கிறாங்க. ஸ்பிளிட்னாக்க பிரிக்கிறது. த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரில் எந்த ஒரு ஸ்பிளிட்டிங் நம்ம பண்ணலை, பட் இங்கே ஒன்றை ரெண்டாக பிரித்ததுனால அதுக்கு பேர் ஸ்பிளிட் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்ஸ் அப்படிங்கிறாங்க. சரி, இந்த சிங்கிள் ஃபேஸ் ஸ்பிளிட் இண்டக்ஷன் மோட்டாருடைய இம்பார்ட்டண்ட்டான அப்ளிகேஷன்
It is used in electrical fans, they are used in wet grinders, they are used in refrigerator, air conditioners and driller machines. எல்லாத்திலே நம்ம இதை யூஸ் பண்ணலாம். சரி, அடுத்து இப்போ ஆரம்பத்தில் டூ ஃபேஸை வந்துட்டு நீங்கள் சிங்கிள் ஃபேஸாக மாற்றும் பொழுது அது தன்னால் ஸ்டார்ட் ஆகாது அப்படின்னு நம்ம படித்தோம்ல. சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் வந்துட்டு இட் இஸ் நாட் அ செல்ஃப் ஸ்டார்டிங் டைப். அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணலாம்? ஒன்று, நீங்கள் சிங்கிள் ஃபேஸை டூ ஃபேஸாக மாற்றலாம். அப்படி மாற்ற எனக்கு வயர் இல்லை, டூ ஃபேஸ் வயர் இல்லை அப்படின்னா வேறு சில எலிமெண்ட்டை வச்சும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதர் மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டார்டிங் இண்டக்ஷன் மோட்டார் என்னென்னா, நம்பர் ஒன், கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டார். நீங்கள் கெப்பாசிட்டி பற்றி படிச்சிருப்பீங்க. இட் இஸ் அ எனர்ஜி ஸ்டோரேஜ் எலமெண்ட் இன் விச் எனர்ஜி இஸ் ஸ்டோர்டு இன் த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இதெல்லாம் கெப்பாசிட்டிக்கு டெஃபினிஷனு. ஆற்றலை மின்சார புலமாக சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு கருவியைத்தான் நம்ம கெப்பாசிட்டர் அப்படிங்கிறோம். அப்போ நீங்கள் ஒரு கெப்பாசிட்டர் எடுத்து ஒரு சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன், ஸோ அந்த டயராம் நான் இங்கே வரைகிறேன். ஒரு சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார், ரைட்? ஸோ இந்த மோட்டாருக்கு எய்தர் நீங்கள் என்ன பண்ணனா சீரீஸாக அல்லது பேரலலாக ஒரு கெப்பாசிட்டர் வந்துட்டு அட்டாச் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இந்த கெப்பாசிட்டருடைய வேலை என்ன? சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங். ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகும், அதுக்கு பேர் நீங்கள் ஆன் டைம் ஆஃப் கெப்பாசிட்டர் அப்படிம்பீங்க. மறுபடியும் அதே ஈக்குவல் டைமுக்கு என்ன ஆகும்னா டிஸ்சார்ஜ் ஆகும், அதுக்கு பேர் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லுவீங்க, கரெக்டாக? ஸோ அப்போ இப்படி மாறி மாறி சார்ஜ் ஆகுது, டிஸ்சார்ஜ் ஆகுது. டிஸ்சார்ஜ் ஆகும் பொழுது என்ன பண்ணும்னா தனக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜியை, அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை, பக்கத்தில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கு கொடுக்கும், கரெக்டாக? ஸோ அப்போ டிஸ்சார்ஜிங் நடக்கிறப்ப கெப்பாசிட்டர் இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாமே சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாருக்கு ட்ரைவ் அவுட் ஆகிடும். ஸோ அப்போ சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் ரன் ஆக ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? ஸோ இதுதான் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டார். அண்ட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஸ்விட்ச் வந்துட்டு அட்டாச் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஸ்விட்ச் எதுனாக்க இந்த கெப்பாசிட்டர் ஆக்டிவேட் அல்லது டிஆக்டிவேட் பண்ணுறதுக்காக. நீங்கள் ஸ்விட்சை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா கெப்பாசிட்டர் வந்து சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாருக்கு சப்ளை எல்லாமே போய் இந்த மோட்டார் ரன் ஆகும். ஒருவேளை ஸ்விட்சை வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆஃப் கண்டிஷன், ஓப்பன் சர்க்கியூட் ஆகிடுது, கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் சிங்கிள் ஃபேஸ் மோட்டாருக்கு போகாது, மோட்டார் ரன் ஆகாது. அப்போது இதுக்கு பேர் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டார். ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் ஃபேன்ஸில் யூஸ் பண்ணலாம், லேத் மெஷின், லேத் பட்டறைகளில் யூஸ் பண்ணலாம், வாஷிங் மெஷின் அண்ட் பெட் கிரைண்டர்ஸில் யூஸ் பண்ணலாம், ரைட்? அடுத்தது கெப்பாசிட்டர் ஸ்டார்ட், கெப்பாசிட்டர் ரன் இண்டக்ஷன் மோட்டார். இப்போ இதில் என்ன பண்ணீங்க, ஃபஸ்ட்டு டைப்பில் கெப்பாசிட்டர் வச்சு இண்டக்ஷன் மோட்டாரை ஆன் பண்ணிடுறீங்க, இல்லை பண்ணிவிட்டு இந்த கெப்பாசிட்டியை எடுத்துடலாம். கெப்பாசிட்டியுடைய ஆக்சுவல் வேலை என்னன்னாக்கா அது சப்ளை மட்டும் கொடுக்கணும், ஸ்டார்ட் மட்டும் பண்ணிவிட்டால் போதும், அதுக்கப்புறம் இது தன்னால் ஓட ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேர் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட். ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரன்னிங் கண்டிஷன்லையும் அந்த கெப்பாசிட்டர் அட்டாச் ஆகியே இருந்தால் அதுக்கு பேர் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட்டு, கெப்பாசிட்டர் ரன் இண்டக்ஷன் மோட்டார்னு சொல்லுவாங்க. இதான் ரெண்டுக்குண்டான மேஜர் டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு டைப் வந்துட்டு ஜஸ்ட் ஸ்டார்டிங்காக யூஸ் ஆகுது, ரெண்டாவது டைப் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறதுக்காகவும் யூஸ் ஆகும். அதனாலேயே அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பெர்மனன்ட் கெப்பாசிட்டர் மோட்டார் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்க்கு யூஸ் ஆகுது அண்ட் த்ரூ அவுட் த ரன் டைம் ஆஃப் மோட்டார் அந்த கெப்பாசிட்டர் மோட்டாரில் தான் அட்டாச் ஆகியிருக்குது. அதனால் அதுக்கு பேர் பெர்மனண்ட்டு கெப்பாசிட்டர் மோட்டார் அப்படிம்பாங்க. சரி, இந்த பெர்மனன்ட் கெப்பாசிட்டர் மோட்டாருடைய அப்ளிகேஷன்ஸ், தே ஆர் யூஸ்ட் இன் கம்ப்ரெஷர் மெஷின்ஸ் அண்ட் தே ஆர் யூஸ்ட் இன் பம்பு அண்ட் டொமஸ்டிக் ஏர் கண்டிஷன் சிஸ்டம். ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு இது அப்ளை ஆகும், ரைட்டுங்களா? சரி, இதில் ஒரு ரெண்டு முக்கியமான பேராமீட்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பேராமீட்டர் டியூட்டி சைக்கிள்னா என்ன? ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரில் இந்த பேராமீட்டர்லாம் வராது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்க்ரோனஸ் ஸ்பீட்னா என்ன, ஸ்லிப்புனா என்ன, ஸ்லிப்பு ஸ்பீட்னா என்னன்னு பார்த்துருப்பீங்க. இங்கே நமக்கு டியூட்டி சைக்கிள் அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷன் வருது. ஸோ டியூட்டி சைக்கிள் அப்படின்னா என்னன்னாக்க டி இஸ் ஈக்குவல் டு டி டி ஆன் அப்படின்னு போட்டிருக்காங்க, ஓகே? ஸோ இதில் மேலே இருக்கக்கூடிய டி இருக்குதுல்ல, ஸோ அந்த டீக்கு ஃபார்முலா டி ஆன் ப்ளஸ் டி ஆஃப். அப்போ இதை வந்துட்டு அங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு டி ஆன் ப்ளஸ் டி ஆஃப் டிவைடட் பை டி ஆன் அப்படின்னு வரும். இதில் டி ஆன் டி ஆஃப்லாம் என்ன, இப்போ நீங்கள் கெப்பாசிட்டி வச்சு தான் உங்களுடைய மோட்டாரை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த கெப்பாசிட்டி வந்துட்டு எவ்வளோ நேரத்துக்கு ஆனில் இருக்குதோ அதுக்கு பேர் டி ஆன், ஆன் டைம். அண்ட் எவ்வளோ நேரத்துக்கு ஆஃபில் இருக்கோ அதுக்கு பேர் டி ஆஃப், ஆஃப் டைம், ஓகே?
இந்த ரெண்டும் சேர்த்தா அதுக்கு பேர் தான் டோட்டல் டைம் கேபிட்டல் டீன் வச்சோம், அதான் இங்கே. ஓகே, ஸோ ஆன் டைம் பிளஸ் ஆஃப் டைம் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டைம். அப்போ டியூட்டி சைக்கிளுடைய ஃபார்முலா என்ன? டோட்டல் டைம் ஆஃப் கெப்பாசிட்டர் டிவைடட் பை ஆன் டைம் ஆஃப் கெப்பாசிட்டர். ஸோ இந்த ரேஷியோவை தான் நம்ம இந்த இடத்துல டியூட்டி சைக்கிள், இதை வச்சு நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த வீடியோஸில், மைண்டில் ஏற்றிக்கோங்க. இதே இது பர்சன்டேஜ் டியூட்டி சைக்கிள்னு உங்கள் ப்ராப்ளமில் கேட்டால் என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் இதை இன்டூ 100% அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுடைய டியூட்டி சைக்கிள் பர்சன்டேஜ் மதிப்பில் கிடைக்கும், ரைட்டா? சரி, இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு கீ பாயிண்ட்டு. ரெண்டாவது கீ பாயிண்ட்டு, இந்த இண்டக்ஷன் மோட்டாருடைய கமர்ஷியல் யூனிட் என்ன? பழைய 2012 இபி கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின் தான் இது. கமர்ஷியல் யூனிட் ஆஃப் மோட்டார், சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் இஸ் வாட் ஹவர். ஸோ டபிள்யூஹெச்னாக்க வாட் ஹவர் அப்படிம்பாங்க. ஸோ ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு வாட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை அது கன்சியூம் பண்ணி ரன் ஆகுது அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தான் நம்ம இதில் எனர்ஜி கன்செப்ஷனே நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ கமர்ஷியல் யூனிட் ஆஃப் எனர்ஜி இன் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்னு கேட்டால் ரைட் ஆன்சர் இஸ் வாட் ஹவர். ஸோ இதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், ஒன்று டியூட்டி சைக்கிள், இன்னொன்று கமர்ஷியல். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ப்ரின்சிபல்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அண்ட் இன்னொரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே நம்மளுடைய ரோட்டார் இருக்குல்ல, ஸோ ரோட்டாருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையாக வச்சு மறுபடியும் ஸ்குரில் கேஜ் மோட்டார், ஸ்லிப்ரிங் மோட்டார்னு ரெண்டாக பிரிப்பாங்க. அதை பற்றி நான் அந்த வீடியோக்குள்ளே கொண்டு வரல, ஏன்னா நம்ம ஏற்கனவே த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் படிக்கிறப்ப ஸ்குரில் கேஜு அண்ட் ஸ்லிப்ரிங் பற்றி நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தேன். அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ரெண்டுக்கு உண்டான டிஃபரன்சஸ் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே அந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். அதே கான்செப்ட் தான் மறுபடியும் இங்கே சிங்கிள் ஃபேஸ் மோட்டாருக்குள்ளேயும் வரும். ஸோ அதையும் இதுக்குள்ளே திணிச்சு மைண்டில் ஏற்றி ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்சு, இதுதான் நம்முடைய சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாக்க கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்த்த இந்த இண்டக்ஷன் மோட்டார் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கீப் இன் டச், சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ், டேக் கேர் அண்ட் பை.